தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று பெரியவர்களை சேவிப்பதனால அவர்களுக்கு மரியாதை பண்ணுகிறோங்கிற அளவு இல்லை அதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கையில அவர்களுடைய அனுகிரகத்தாலேயும் அவர்களுடைய மனசிலே நம்மை பற்றி குளிர்வுகா குளிர்ந்த நினைவுகளாலேயும் நமக்கு நன்மைகள் உண்டு அதுக்காகத்தான் சேவிக்க சொல்றோம் பகவானை சொல்லும் பொழுது பெரியாழ்வார் என்ன சொல்றார் உடுத்து களைந்தனின் பீதகாடை அப்படின்னு எம்பெருமானுக்கு சாத்தின மலர்கள் துழாய் மலர்கள் அவன் உடுத்து களைந்த அந்த பீதகாடை இதுன் அவன் சேஷ அவன் அமுது செய்த அந்த பிரசாதம் இதுதான் நமக்கு உய்வை கொடுக்கும் நன்மையை செய்யும்னு சொல்றான் அது ஆச்சாரியருக்கும் பொருந்தும் அன்னைக்கு திருமஞ்சன அப்பா அப்படிங்கிறவர் எம்பெருமானுக்கு பெருமாள் கோயில் கோ திருவரங்கத்திலே நம்பெருமாள் பெருமாள் சன்னதிலே கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்தவர் அன்றைக்கு மணவாள மாமுனிகள் திரு காவேரியிலே ஸ்நானம் செய்ய போகும்போது இவரும் பின்னாடியே போவாராம் அவர் ஸ்நானம் செஞ்சு எழுந்திருளியதும் இவர் அந்த தீர்த்தத்தில் அப்படியே அந்த ஸ்தானத்தில் இவர் தீர்த்தமாடுவாராம் ஆக மாமுனிகளுடைய திருமேனிப்பட்ட தீர்த்தத்துல இவர் திரு அங்கே நீராடியதனாலையும் அதில் ஸ்நானம் பண்ணினதனாலையும் இவருக்கு ஞானம் ஏற்பட்டது அந்த ஞானத்தால அவர் உண்மையை அறிய முடிந்து மாமுனியை ஆச்சாரியனாக அவர் திருவழியைச் சரணடைந்தார் அதே போல பட்டர்பிரான்னு சொல்லக்கூடிய பட்டர்பிரான் ஜியர்னு சொல்லக்கூடிய அந்த கோவிந்த தாசரப்பன் அவரும் எம்பெருமானுடைய ம மணவாள மாமுனி நீராடிய ஸ்தானத்தில் ஸ்தானத்திலே தானும் காவேரியில நீராடி அந்த ஞானத்தை பெற்றார் அது மட்டுமல்ல அன்னைக்கு மணவாளமாமுனிக்கு கைங்கரியங்கள் செய்து வந்த கோயில் கந்தாடையண்ணன் சுவாமிகள் எம்பெருமா மணவாள மாமுனிக்கு அவர் அமுது க கைங்கரியத்துல இருந்தார் அமுது கைங்கரி எப்படின்னா இந்த பால் புடலங்காய் அதை கீரை இதோட அன்னத்தோடு சேர்த்து தயிர் பிரசாதமாக அப்படி அவர் ஒரு கல் தொட்டியில் சேர்த்து கொடுப்பாராம் பாலில் நன்னா புடலங்காயை வேக விட்டு அப்படி திற அதை ஒரு நல்ல பால் பாயசம்னு சொல்லுவான் இன்றைக்கும் மணவாள மாமுனியினுடைய திருவதார தினத்தில் நம்ம பொடங்காய் பாயசம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவார் அதை கல் தொட்டியில அவர் செய்து ம மணவாள மாமுனிக்கு அமுதுக்கு சொல்லு செய்வர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மணவாள மாமுனி அதை அமுது செய்து விட்டு இன்னைக்கு பெருமாள் மிகவும் முகப்பாக அமுது செய்தார்னு அண்ணன் சுவாமிகிட்ட சொல்லவும் அண்ணன் சுவாமிக்கு ஒன்றும் புரியலை தினமும் செய்யறது தானே செஞ்சோம் இன்னைக்கு என்ன புதுசாக பண்ணிவிட்டோம் அப்படின்னு அவர் மணவாள மாமுனி அங்கே அமுது அமுது செய்து சென்ற பிறகு அவருடைய அவர் அமுது செய்த அந்த சேஷத்தை மிச்சத்தை அப் அவர் அமுது செய்வார் அந்த கல் தொட்டியில் அப்படி செய்யும் போது பார்த்தா அன்னைக்கு லவணம் சொல்லக்கூடிய அந்த உப்பு அதில் சேர்க்கலை ஐயோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமேன்னு மணவாள மாமுனி சா சுவாமியை திருவடியை பழிஞ்சு அவர் செய்த மன்னிச்சுக்கணும் அப்படின்னு கேட்குற பொழுது மணவாள மாமுனி சொன்னாராம் இனிமே எம்பெரும் இப்படியே உ லவணம் இல்லாமல் உப்பு இல்லாத இதே மாதிரியே பிரசாதம் அடி எனக்கு இருந்தா கிடைக்கட்டும்னு சொன்னார் ஆக எம்பெருமானுக்கு நாம் இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அந்த கல் தொட்டி பிரசாதங்கிறது இன்னைக்கும் மணவாள மாமுனி சன்னதியில நமக்கு பெறும் வருஷத்துல ரெண்டு தடவை அதாவது பெரிய எம்ப மணவாள மாமுனியுடைய திருநட்சத்திரம் அவருடைய தீர்த்த உற்சவம் நடக்கும் ரெண்டு தினங்கள்லேயும் அது கிடைக்கும் அப்போது கோஷ்டிகள் ஆனதும் இந்த கல் தொட்டி பிரசாதத்தை இன்றைக்கும் கொடுக்கறது உண்டு அந்த சேஷத்தை நமக்கு கிடைக்கும் இதில் இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னு கேட்டால்னா எம்பெருமானுக்கு அமுது செய்யணும்லையா தித்தி எப்படி படைக்கிறோம் அதாவது அமுது பண்ணுறோம் அம்சி பண்ணுறோன்னு சொல்கிறோம் நம்ம ஆத் அகங்களில் ஆற்றுல அப்படி பண்ணும் பொழுது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதில் துடி துடி எடுத்து அமுது பண்ணி பெருமாளுக்கு நம்ம சொல்லி சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பிக்கிற பொழுது அதில் என்ன பதார்த்தம் எப்படி இருக்கோ அப்படி தான் நாம் வந்து சாப்பிடணும் அதில் அமுது பண்ணதுக்கப்புறம் உப்பு குறைஞ்செடுத்தோ கொஞ்சம் சேர்த்துக்கோ இனிப்பு குறைஞ்செடுத்தோ சேர்த்துக்கோ இல்லை இதை பக்குவம் பண்ணு அப்படி செய்யக்கூடாது பெருமாளுக்கு என்னதோ அதுதான் நமக்கு இதைத்தான் ஆச்சாரியன் அன்னைக்கு மணவாள மாமுனி அண்ணன் சுவாமிக்கு எடுத்து காட்டினார் உப்பு இல்லாமல் அன்னைக்கு போட்டே இல்லையோ அதுவே அப்படி ஆகட்டும்னா அதில் அவருக்கு வருத்தங்களோ வேற விஷயமோ கிடையாது அனுகூலங்களாக அனுகிரகம்தான் இருந்தது அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் எம்பெருமானுக்கு நாம் என்ன அமுது பண்ணுறோமோ அதுவே நாம் நாமும் உட்கொள்ள வேணும் இதுதான் முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதை தவிர இப்போ குழந்தைகள்லாம் குழந்த ஒரு ஊரில் ஒரு ஆஸ்பத்திரியிலே இங்கே பிறந்தெடுத்தோ ஆற்று கூட்டு வந்தால் அழும் உடனே என்ன செய்வா அங்கே மண்ணை எடுத்துன்னு வந்து கட்டி தலைமாட்டில் வச்சுருவா அது பாட்டுக்கு தூங்கிடும்பா இன்றைக்கி வழக்கத்தில் உண்டு இன்றைக்கி நவீன காலங்களிலும் விஞ்ஞான காலங்களிலும் உண்டு அதே அதே மாதிரி நாமெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தப்பட்டு அவர் மூலமாக பிரகிருதியிலேருந்து வந்தவா அந்த மணவாளம் அந்த ஆச்சாரிகளுடைய அவர்களுடைய சம்பந்தத்தில் அப்படி படிப்படிப்படியாக வாழையடி வாழையாக வரவா அது அதனால அதனால் அவர்களுடைய சேஷங்கிறது அவர்களுடைய அந்த உச்சிஷ்டம் சொல்லக்கூடியது நமக்கு உகந்தது இன்றைக்கும் பாருங்கோ தொப்புள் கொடியிலருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடியை அதை எடுத்து விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு டிஎன்என்எம்மோ பண்ணி அதை வச்சு இனிமேல் வரப்போகிற வியாதி அந்த வியாதிக்கு மருந்துங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணுறான் ஆக இதிலருந்து சேஷங்கிறது பெருமாளுடைய சேஷம் ஆச்சாரியருடைய சேஷம் இதுதான் நமக்கு உகந்தது அதனால் பெருமாளுக்கு நீங்கள் அமுது பண்ணும் பொழுது அதை பெருமாள் அமுதுண்டான் நம்ம படம் திருவுருவத்துக்கெல்லாம் காட்டுறோம் பெருமாள் வந்து அதை அப்படியே அதனுடைய சக்திகளை எடுத்துக்கிறான் உன்னை சாப்பிட்டாரா உட்காந்துன்னா கேட்கக்கூடாது அப்படி எடுத்துனதும் அவருடைய சேஷமாக போயிடுது அது அப்போ அந்த சேஷமாக போன உணவை நம்ம உட்கொள்றதுனால அந்த உணவுத்தன்மையினால் ஏற்படக்கூடிய நச்சு வியாதி இதெல்லாம் வராது ஒரு நாளும் பெருமாளுக்கு அமுது பண்ணாமல் உண்ணாதீர்கள் அமுது பண்ணினால் உங்கள் நமக்குத்தான் அது நன்மை இதைத்தான் இது காட்டுகிறது அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன் அடியேன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ